வணக்கம். நாங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த மீனவ இளைஞர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம்னா, ஈரானில் கொரோனா வைரஸ் பாதிப்பால 800 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் எல்லாமே ஒரே இடத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்க மாட்டேது. சுற்றி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே கொரோனா வைரஸ் பரவி இருக்கு. அவங்க கிட்ட வர்றதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது. ஒரு மரண பயத்தில் அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நாள் அவங்களால ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மீனவரோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மீனவரோட வாழ்க்கையை பாருங்கள். கஜா புயல் எத்தனை மீனவர்கள் இருந்தாங்க, ஓகி புயல் எத்தனை மீனவர்கள் இருந்தாங்க, இது வரைக்கும் இலங்கையில் எத்தனை மீனவர்கள் சுட்டுக்கொண்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு மீனவன் வந்து ஒரு காக்கை குருவி போல டெய்லியுமே நாங்கள் இறந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களை கேட்கறதுக்கு ஒரு நாதிங்கிறது ஒரு யாருமே கிடையாது. தயவு செய்து அந்த மீனவர்களை நீங்கள் எல்லாமே காப்பாற்றணும். கடலில் அதிக தண்ணி இருக்கோ இல்லையா, ஒவ்வொரு மீனவ பெண்களின் கண்ணீர்லையுமே எப்போ பார்த்தாலும் தண்ணி இருந்துகிட்டு தான் இருக்கு. நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் மீனவ பெண்களின் கண்ணீரில் தண்ணி இருக்க தான் வேணுமா. நாங்கள் பெரிய டாக்டர் படிப்பையோ வக்கீல் படிக்கவோ இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவோ ஒரு இன்ஜினியராக போகவோ நாங்கள் வந்து ஈரானுக்கு நாங்கள் போகலை. இந்த கடலை மாவை நம்பி இருந்தோம், எங்களுடைய வருமானம்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த வருமானம்லாம் இல்லை, ஒரு சோத்துக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை. அதனால இந்த எங்கே இந்த தொழிலை பார்த்தோமோ அதே மீன்பிடி தொழிலை தான் நாங்கள் போய் ஈரானில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடலை மாவை போய் தான் நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்களை காப்பாற்ற வேறு எந்த ஒரு அலுவலகத்திலிருந்து வரமாட்டாங்க. எங்களை காப்பாற்ற ஒரே இந்திய அரசாலையும் மத்திய மாநில அரசாலும் நம்ம தமிழ்நாடு அரசால் மட்டும்தான் முடியும். கடைசியில் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கையேந்து நிற்கிறோம். தயவு செய்து எங்களுடைய தமிழக மீனவர்களை நீங்கள் வந்து 800 பேரையும் நீங்கள் காப்பாற்றணும். ஏன்னா எங்களை காப்பாற்ற வேறு ஆள் கிடையாது, உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கோம். தயவு செய்து இந்த இளைஞர்கள்லாம் நாங்கள் இங்கே வந்து இப்போ சேர்ந்து நிற்கிறது, இந்த மீனவர்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் திங்கட்கிழமை அன்று கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் போய் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். தயவு செய்து பார்க்க அத்தனை இளைஞர்களும், அத்தனை மீனவ சொந்தங்களும், மீனவ கிராமத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களும் இதை தவறாமல் இதில் வந்து கலந்து கொள்ளணும். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள்.